ஒரு தசாபக்தியில் ஒரு கிரகம் எப்படி பலன் தரும்ன்றதை அந்த விதியவே ரெண்டு வரியாக எழுதி போட்டுறேன். அதை வந்து அதுக்கப்புறம் அதை வந்து பாட ரீதியாக அதை விளக்குறேன். இந்த தசாபக்தி கடுமையாக குழப்பவங்களை ஹைலைட் விஷயம் தசாபக்தி. எந்த அதாவது இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம்னா தலை சுத்தம், எந்த நட்சத்திர காலில் இருக்கிறாரு அவர் எப்படிப்பட்ட பலன்களை செய்வார்ன்றது இப்போ தலை சுத்தம். இப்போ மீன லக்னம் சுக்கரதசை வருது, சுக்கரதசை வந்தவொடனே ஒருத்தனை தூர நகர்த்துவார், சொந்த ஊரில் சொந்த இடத்துல இருக்க விட மாட்டார். தூர இடங்கள்னு சொல்கிறது, தூர இடங்கள். இப்போ இந்த சுக்கரன் மனைவி மறைமுகமாக தப்பு பண்ணுவார், ராகுவோட நெருங்கி இருக்கிற அமைப்பில். இந்த மாதிரி நேரங்களில் இது ரொம்ப கிரிட்டிக்கலான இது, இந்த அளவுக்கு ஹையாக போக வேண்டாம். மனைவி தப்பு பண்ணுறது கணவருக்கு தெரியும், ஆனால் கணவன் மனைவியாகவே இருப்பாங்க. கிரகங்களுடைய ஆதிபத்தியை இப்போ கேட்டிங்கல்ல, நீசம் உச்சம் இங்கே தான் பயன்படும். நீச்சம் உச்சம் இருக்கு இல்லையா, இங்கே ராகு எத்தனைக்கெத்தனை சனி சுக்கரனோடு நெருங்கி இருக்கிறாரோ இங்கே தவறு நிச்சயமாக இருக்கும். ராகு சுக்கரனோடு நெருங்கி இருக்கும்போது மனைவி தவறுவார், அல்லது வந்தவொன்னே குடும்பத்தை கெடுப்பார். எத்தனையோ ஜாதகம் காட்டுவேன், மீன லக்னம் உச்ச சனி, சனி தசை ஆரம்பித்த உடனே குடும்பத்தை கெடுப்பார். சனி புக்தியில் கணவருக்கு மரணத்தை கொடுப்பார், சனி புக்தியிலேயே கணவருக்கு தான், இங்கேயும் கணவருக்கு தான், உங்களுக்கு இல்லை, ஏன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்குறார். கணவருக்கு மரணம், மனைவிக்கும் மரணம், இப்படி தான் கொடுப்பார், புக்திகள்லேயே கொடுப்பார். எட்டில் சனி, ஏன்னா அவர் பாவர், பாவர் அப்படித்தான் செய்வார். அஸ்தங்கம் அடைந்த கிரகங்கள் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் அதற்கு அஸ்தங்க நிவர்த்தின்னு தான் சொன்னேன். ராகுவோடு சேர்ந்த கிரகத்திற்கு விமோச்சனம் கிடையாதுன்னு தான் சொன்னேன். இந்த அமைப்பு சுக்கிர தசையில் அப்படியே பரிவர்த்தனை தான், பரிவர்த்தனை தான் நம்பர் ஒன்று. நீங்கள் அப்புறம் கிரகத்தோட பரிவர்த்தனை என்பது என்ன, இழந்த ஒளியை திரும்ப பெறுதல்.